அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒரு சில வருஷத்துக்கு முன் ஒரு கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விழாவிற்கு அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. நம் அனைவருக்கும் தெரியும், அப்துல் கலாம் ஐயாவிற்கு மாணவர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு. எப்போ மாணவர்களை சந்தித்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உரை வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் எல்லா நிகழ்ச்சி இறுதியிலும் ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கும். அது மாதிரி தான் இந்த விழாவிலையும் ஒரு சிறப்பு உரை வழங்கினார். அதன் பிறகு கேள்வி பதில் பகுதியும் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மாணவன் எழுந்து நின்று அன்று அவர் வழங்கிய சிறப்புரையிலிருந்து கேள்வி கேட்டான். ஐயா, நீங்கள் கனவு காணுங்கள் என்று அந்த கனவை நோக்கி நம் உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு என் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னுடைய கனவை நான் நினைவாக்கணும்னா நான் எந்த மாதிரி செயலை செய்யணும்னு கேட்டான். கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. அந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதில் தங்களுக்கான உணவை தேடி அலையும், சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தங் கூட்டுகளுக்கு வந்தடைஞ்சிடும். இந்த மாதிரி தான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதில் தங்களோட உணவு தேடி அலைந்து திரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையில் கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்தில் போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறனுள்ள பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடிய அலையில் தன்னோட கூட்டை நோக்கியும் திரும்பலை. தன்னுடைய இறக்கையின் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும்போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிட்டு இருந்த மற்ற பறவைகளெல்லாம் மனசில் நினச்சிச்சான், என்ன இந்த கழுகுக்கு அறிவே கிடையாதா, மழை பெய்யும்போது வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அல்லது மறைவிடத்தை தேடி போகணும், இது ரெண்டுமே இல்லாமல் வேகமாக மேலே பறந்துட்டுருக்கே அப்படின்னு. ஆனால் இதை பற்றிலாம் அந்த கழுகுக்கு பயமே இல்லை. மலையில் நினைஞ்சிக்கிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துட்டே இருக்குது. இப்படி உயரமாக பறந்துட்டிருந்த கழுகு கடைசியாக மலை மேகங்களுக்கும் மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளில் பல பேருக்கு தெரியும், மலை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேலே எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேலே ஒரு சொட்டு மழை கூட படலை. மிகவும் தைரியமாக எந்த மலையிலும் நினையாமல் தன் இறை தேடும் பணியை தொடர்ந்தது கழுகு. இப்படி தான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மலையில் நினைஞ்சிடக்கூடாதுன்னு கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போலவும் உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்கக்கூடாது. எப்படி அந்த பிரச்சனைகளுக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்கள் காலுக்கு கீழே போட்டுட்டு மேலே பறந்து செல்லுங்கள். அந்த கழுகு மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். கழுகுக்கிட்ட இருந்து ரெண்டு குணங்களை நீங்கள் வாங்கிக்கணும். மலையில் நினைஞ்சிக்கிட்டே மேலே மேலே பறந்துட்டு இருக்கும்போது மற்ற பறவைகள் கூட்டுக்கு திரும்பிட்டுருக்கே, நாம் இப்படி மேலே பறந்துட்ருக்கோமே, நம்ம முடிவு சரிதானா என்ற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோட மலையில் பறக்கணும்னு சொன்னால் அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை அந்த கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்து தான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது.
அதே மாதிரி தான் நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் எந்த துறையில் முன்னேறி செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராமல் உழைத்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கலாம் ஐயா. நம்ம அனைவருக்கும் பல கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் எப்படி மழை பெய்யும் போது மழை மேகங்களுக்கு மேல் கழுகு பறந்து செல்கின்றதோ அதே போல் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை உங்கள் காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நினைவாக்கும். தினம் முயற்சி செய், அயற்சி தள்ளி போகும். தினம் பயிற்சி செய், முதிர்ச்சி தள்ளி போகும். நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.